இது எல்லாத்தையும் போட்டு மாத்தி மாத்தி பல்ல துளக்கிக்கிட்டு இருக்க. இனிமே நான் உன்னை எவ்வளவு கடிச்சாலும் உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். மார்பிள குத்துன யானை தாக்கத்தை முடிச்சு அடியில தங்கப்பூன் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கல்ல, உன் மேல எல்லாம் நான் பல்லால கடிக்கணும். நீ முத்தமிட்டு 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 தேனோடு பால் கலந்தற்று மென்தொடி வாடை நூறிய நீரை நீ மடக்கு மடக்குன்னு குடிக்கணும். கீசகரே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் உம்முடன் சேருவதை உம்முடைய தோழனாவது சகோதரனாவது அறியக்கூடாது. நான் ஊருக்கு பயந்தவன், என்னுடைய கந்தர்வர்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது ஆபத்தா போயிடும். இதை நீர் எனக்கு சத்தியம் செஞ்சு தர, அதுக்கப்புறம் நான் உமக்கு வசப்படுவேன். போன்ற தடையை பார்க்காத விஷயத்தெல்லாம் வர்ணிக்காதீர் கீசகராஜரே. தேஜஸ் போன்ற தேஜஸ் உடையவளை. இது சரி, மிகைப்படுத்தினாலும் இது பரவாயில்லை. உன் கந்தர்வர்கள் உன்னை பாராதபடி உன்னுடன் சேர்வதற்காக நான் ஒருவனாகவே ஒருவரும் இல்லாத சாலைக்கு வருவேன். விராடராஜால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நடன சாலையில் இரவில் யாரும் இருப்பதில்லை. அங்கே வார், இதை என்னுடைய கந்தர்வர்கள் அறிய மாட்டார்கள். நான் ஒருவனாகவே நடன சாலைக்கு வருவேன். அப்படின்னா பிறந்தது முதல் உம்மால் அனுபவித்தீராத சுகத்தை நான் உமக்கு காண்பிக்கிறேன். பார்த்து பார்த்து யாராவது பார்த்தா ஆபத்தா போயிடும். யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல. இதோ இந்த நெருப்பு பார்த்துட்டு இருக்கு. அது அர்ஜுனனோட நண்பன், அத பத்தி கவலைப்படாத. என்னன்னு சொல்லு. நடன சாலைக்கு இரவில் கீசகம்பரன் சொல்லிட்டான், ஒருவராகவே ஒருவரும் இல்லாத நடன சாலைக்கு இரவு வருவான், அவனை நாசம் செய்யும். சரி சரி சரி. கர்வம் கொண்ட அந்த கீசகன் கந்தர்வர்களை நிந்தனை செய்கிறான். சைரந்திரி,